நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நச்சினை இரண்டு பங்குகள்ல நம்ம பார்க்க போறது ஒரு 75 ரூபாய் இந்த விலையில ஒரு தரமான இரண்டு பங்குகளை பார்க்க போறோம். இரண்டுமே ஒரு நல்ல வளர்ச்சி, கண்டிப்பா லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இரண்டு பங்குகள் தான். இரண்டு பங்குகளையும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பங்குகளை பத்தி நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம்ல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக காத்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மா சொல்றேன். 75 ரூபாய்க்கு கம்மியான விலையில கண்டிப்பாக இந்த பங்குகளை வாங்கலாம். ஆல்ரெடியே ஒரு பங்கு 75 ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கு. இன்னொரு பங்கு, அதை பத்தியும் அனலைஸ் பண்ணலாம் வாங்க. நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதுல எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. அது மட்டும் இல்லை, நானும் செமி ரிஜிஸ்டர்ட் ப்ரொவைடர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால ட்ரேட் பண்றதுனாலும் உங்க ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்களை அப்படியே ஜாயின் பண்ணுங்க. நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரொம்ப நாளா ஒரு மாதிரி ஒரு பிளாட்டாவே இருந்தது. ரொம்ப, அதுவும் பாத்தீங்கன்னா 2021 அந்த ரேஞ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிமட்டத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா, சாரி 2020 ஆகஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அடிமட்டத்துல அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்த இந்த பங்கு ஒரு டிசம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அக்டோபருக்கு அப்புறம் மேல ஏற ஆரம்பிச்ச பங்கு நல்ல ஒரு ரேலி, மறுபடியும் ஒரு டவுனை சந்திச்சுட்டு திருப்பி இப்போ ஃபிளாட்டா ரன் ஆயிட்டு. இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா? எல்லாருக்கும் இந்த ஸ்டாக்கு மேல ஒரு சின்ன பயமும் இருக்கு. என்னன்னா இந்த பேங்கிங் ஸ்டாக்லாம் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஒரு பயம் தான் இது. பட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வைஸ் பார்த்தீங்கனாலும் 36,683 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய பங்கு, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். இதில் நல்ல ஒரு ஏர்னிங் பர் ஷேர் கொடுத்துருக்கு இந்த ஒரு வருடத்தில். அதுக்காக சொல்கிறேன் நான், நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்கே பாருங்க, இயர் ஆன் இயருக்கு ஏர்னிங் பர் ஷேர் 2145% கொடுத்துருக்கு. பெரிய விஷயம் இல்லையா அது? இங்கே பாருங்க, இந்த உச்சத்துக்கு போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு டிசம்பரில். இப்போவும் அதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணிருக்கு. ஏன்னா வெறும் 0.21%லேருந்து ஒரு பெரிய உச்சத்துக்கு போனது. நான் ஆல்ரெடி நான் இப்போது சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு டவுனுக்கு வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை லைவில் சொல்லியிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருந்து இப்போ மறுபடியும் ஒரு கன்சல்டேஷனுக்கு வந்திருக்கு இந்த ஸ்டாக். மறுபடியும் இந்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பங்குகளை 50 ரூபாய் அந்த விலையில உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக நீங்க வாங்கிக்கலாம். அதை யாரையுமே கேட்க வேண்டாம். சரி, இப்போ வாங்கலாமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தாராளமாக ஒரு 50 ரூபாய் அந்த விலையில உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் இந்த பங்கை வாங்குங்க. ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ், ஒரு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் இதில் இருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி எஃப்ஐஏசி இந்த டிப்போ பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறாங்க. நான் 50 ரூபாய்க்கு கீழே இந்த பங்கு கண்டு கிடைத்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பங்கை வாங்கலாம். இதோட மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னா ஐடிஎஃப்சி குரூப் தான். அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அடுத்து ஐசிஐசிஐ குரூப் தான் இதோட மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டராக இருக்காங்க. இல்லை, 1 வருஷத்துக்கு 31% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்துக்கு 33% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இல்லை, முதல் நாள் ஒசுவால் 70 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு முடி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு காரணத்தில் இந்த ஸ்டாக் மறுபடியும் கீழே வரும், 50 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறதை பற்றி யோசிக்கவே வேண்டியதில்லை. அதனால் இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்க. இந்த ஸ்டாக்ல எந்த பிரச்சனையும் இல்லை. எஃப்ஐஐஸ் கையில் மட்டும் 19.76% மேலே ஸ்டேக்ஸ் எஃப்ஐஐஸ் வச்சிருக்காங்க. 13% மேலே 13.84% வரைக்கும் டிஐஸ் வச்சிருக்காங்க. இதே மாதிரி பப்ளிக் கையிலையும் 30% மேலே இந்த ஸ்டேக் கையில் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல ஒரு பெரிய வாலடிலிட்டி வரும், கண்டிப்பாக 50 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐஐஸு இந்த டிப்பை பயன்படுத்தி நிறைய அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், 197 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் இருக்குது, இல்லை அடுத்த குவார்ட்டரில் இதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய அளவில் இந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் ஆகியிருக்கும் அப்படின்றது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஹெச்எல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு நவரத்ன கேடரில் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் ஒரு மிகப்பெரிய டவுன் ட்ரெண்டில் இருக்குது. யாருக்காவது நான் போட்ட காசு நஷ்டமாக கூடாதுங்க, எனக்கு லாங் டேர்ம்ல எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா, ஒரு எஃப்டி மாதிரி, அந்த மாதிரியான பங்கு தான் இந்த பங்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கும் ஒரு 70 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும் உங்களுக்கு. என்ன சொல்ல போனா ஒரு 75 ரூபாய்க்கு கீழே வந்தாலே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான பங்கு இந்த பங்கு.
ஸோ ஒரு லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு இந்த ஸ்டாக் ஒரு 150 ரூபாய் 200 ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டாக்கு இப்போ 2 ரூபாய் தான் அதோடய ஃபேஸ் வேல்யூ, நிறைய ஸ்பிளிட்டுகிட்டலாம் அனௌன்ஸ் பண்ணி தான் இந்த ரேஞ்சில் இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 27,351 கோடி. இப்போ இந்த ஸ்டாக் மறுபடியும் 70 ரூபாய் அந்த 75 பிரேக் பண்ணி 70 ரூபாய்க்கு வருது, நான் என்ன பண்ணட்டும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். உங்களுக்கு இந்த 77 ரூபாய் அப்படிங்கிற இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் காத்திருக்கு அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இன்னைக்கு வாங்கிட்டு நான் நாளைக்கு விற்கிறேன் சார், என்ன சார் ஏறலை அப்படின்னு கேட்குறவங்க தயவுசெய்து இந்த பங்குக்குள்ளே போகாதீங்க. அதுதான் முக்கியமாக நான் சொல்ல வர விஷயம். ஸோ இந்த 70 ரூபாய் அப்படிங்கிற இந்த விலையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீண்ட கால முதலீட்டுக்கான ஒரு முக்கியமான பங்கு. இப்போதைக்கு கடந்த 3 வருஷத்தில் வந்து இன்னும் அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நான் இப்போ சொல்கிறது இந்த 70 ரூபாயில் வாங்குறவங்க ஒரு 100 ரூபாய் 125 ரூபாயில் ஒரு 2 வருடங்கள் அதிகபட்சமாக உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஒரு 2 வருடங்களில் 125 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். டிப் ஆனாலும் திருப்பி இந்த ஸ்டாக்காக அக்குமுலேட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. உங்களுக்கு ஒரு இதில் பெரிய அளவில் இல்லை சார், எனக்கு வந்து என் பைசா வந்து கிடச்சா போதும், ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் ஒரு 10% வரைக்கும் எனக்கு 10%-13% வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சா போதும், பெரிய அளவில் எதிர்பார்க்கல, எனக்கு ரிஸ்க்கே வேணாம் சார் அப்படிங்கிறவங்க இந்த பிஹெச்எல் பங்குகளை தேர்ந்தெடுக்கலாம். இதுலேயும் பிளஜ்னு ஒன்றும் இல்லை. எஃப்ஐஐ கையிலையும் சரி 8% வரைக்கும் வச்சுருக்காங்க, டிஏஐஸ் 14.71% வரைக்கும் வச்சுருக்காங்க. இது இன்னும் இறங்கும், எஃப்ஐஐஸ் அக்குமுலேட் பண்ணுவாங்க, டெஃபினட்டாக அக்குமுலேட் பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் பார்த்துருங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணுறதை பற்றி நீங்களும் யோசிங்க. நான் சொன்ன அந்த ப்ரைஸ் மட்டும் கன்ஃபார்மாக உங்கள் மனசில் வச்சுருங்க. 75 மினிமம் 75-70 ரூபாய்க்குள்ளார கண்டிப்பாக வரும். நீங்கள் 70 ரூபாய்க்கு கீழேலாம் போயிடுச்சு டக்குன்னு வாங்கணுமா அப்படின்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு ஸ்டாக்கை ஒரு 20 ஸ்டாக்காக பை பண்ணுங்கள். எப்போவுமே சரி 100-500 வாங்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 20-25 ஸ்டாக்குங்க மேலே வாங்கவே கூடாது. ஒரு சிம்பிளாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மந்த்லி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் இந்த 2 பங்குகளையும் கொஞ்சம் நீங்கள் வாங்குறதை பற்றி யோசிங்க. ஒரு லாங் டேர்மில் உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்போது லாங் டேர்ம் இல்லாமல் நான் இல்லை சார் வாங்கிட்டு ஒரு 2 மாதத்தில் விற்கிறேன்னா அதுக்காக இந்த 2 பங்குகளும் உங்களுக்கு ஏற்றது அல்ல அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.